இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ரிக்கி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது மாஸ்டர் செப்பில் பார்த்த ஒரு டெசர்ட் ரெசிபி செய்யும்போது பார்க்கலாம் ஒரு மூணு கரண்டி பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஒரு காட்டன் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இதில் மூழ்க வச்சுருங்க காட்டன் ஃபுல்லாகவே இதில் நினச்சிடுங்க அதாவது ட்ரை கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நினச்சிடுங்க ஃபுல்லாக அந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருங்க அது மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே அப்படியே செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம குக் பண்ணலாம் இது கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்பம் போல் ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு ப்ளேட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு மூடிடுங்க சாஃப்ட் ஆகிடும் பாருங்கள் ஈஸியாக அது ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் இதை நம்ம எடுத்துடலாம் இதே போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நூறு கிராம் சாக்லேட் அதாவது ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு அது கொதிக்கும் போது அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுருங்க தண்ணியும் அதுவும் கான்டாக்ட் ஆகக்கூடாது ஸ்டீம்லே குக் ஆகிற மாதிரி இந்த ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டீம்லே நல்லா மெல்ட் ஆகிடும் இதை ஃபுல்லாக மெல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இந்த மெல்ட் ஆன சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் இதில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சைட்லலாம் இந்த மாதிரி ஈவனாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சைட்லலாம் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அந்த அப்பத்தை எடுத்துடலாம் பாருங்கள் மூடி வச்சதுனால அது சாஃப்டாக இருக்கும் இதில் ஒரு கால் கப் நான் நட்ஸ் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நட்ஸை இதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தூவிட்டு இதுக்கு மேலே சுகர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் சர்க்கரையை இதுக்கு மேலே இந்த சுகர் பவுடரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் மடிச்சுட்டு இதை நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளேட்டில் நம்ம மூடி வச்சதுனால இதை மடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஈஸியாக மடிச்சிடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரியே மீதி அந்த அப்பத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கால் கப் கோக்கனட் மில்க் நான் எடுத்துக்கிறேன் பால் இதில் ஒரு மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக நான் கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விட போகிறோம் ரொம்ப கொதிக்க விட வேணாம் ஓரளவுக்கு சூடான போதும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் இந்த ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கான அந்த அப்பத்தை வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஃப்ரீஸில் வச்சுருக்கறதான அந்த சாக்லேட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டுங்க ஈஸியாக அதை வந்துடும் இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிறது அந்த கோகனட் மில்க்கை இதுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாம் கோகோனட் மில்கை ஹீட்டாக இருக்கிறதுனால இந்த சாக்லேட் பார்த்திங்களா இந்த மோல்டுலேருந்து வந்த சாக்லேட் ஈஸியாக உடஞ்சிரும் பாருங்கள் இந்த சாக்லேட் நல்லா உடஞ்சிருச்சி இந்த டெசர்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்